தமிழகத்தில் நீர்வள ஆதாரத்துறை மற்றும் பொதுப்பணித்துறையின் கீழ் இருபத்தைந்து கோடியே பதினாறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற திட்டப்பணிகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்டம் புனரமைக்கப்பட்ட மாரியம்மன் கோவில் பள்ளம் அணைக்கட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் பாரூர் மற்றும் பேரடஹி கிராமங்களில் தென்மண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள தடுப்பணைகள் திருவண்ணாமலை மாவட்டம் அம்மாபாளையம் கிராமத்தில் நாக நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள தடுப்பணை உள்ளிட்ட முடிவுற்ற திட்டப்பணிகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் மேலும் கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை பொதுப்பணித்துறை வளாகத்தில் எண்பத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கூடுதல் அலுவலக கட்டடத்தையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார் மொத்தம் இருபத்தைந்து கோடியே பதினாறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நீர்வள ஆதாரத்துறை மற்றும் பொதுப்பணித்துறைகளின் முடிவுற்ற திட்டப்பணிகளை அவர் திறந்து வைத்தார் இந்த திட்டப்பணிகள் மூலம் விவசாயத்தை மேம்படுத்தவும் மக்களின் குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்யவும் நீர்நிலைகளின் நீர்மட்டத்தை உயர்த்தவும் புதிய நீர் ஆதாரங்களை உருவாக்கிடவும் முடியும் என்று பொதுப்பணித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பள்ளிக் கல்வித்துறை கட்டுப்பாட்டில் செயல்படும் அரசு பள்ளிகளின் உள்கட்டமைப்பு மற்றும் பிற வசதிகளை மேம்படுத்துவதற்காகவும் பொதுமக்களின் பங்களிப்பை பெறுவதற்காகவும் இணையவழி நிதி திரட்டும் வகையில் புதிய இணையதளத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார் இதன் மூலம் தொண்டு நிறுவனங்களின் உதவியுடன் நேரடியாக அரசு பள்ளிகளில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்